நான் கல்லூரியில படிக்கும்போது எங்களுக்கு ஒரு பேராசிரியர் இருந்தாரு. அவர் எப்பவுமே தன்னோட பீரியட் முடியறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி பாடம் நடத்துறத நிறுத்திட்டு பாடம் சம்பந்தப்பட்ட வேற முக்கியமான விஷயங்களை சொல்வாரு. அது நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மாணவிகளாகிய நாங்க எல்லாரும் அந்த நேரத்தை ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் அவர் இப்படி சொன்னாரு, இன்னைக்கு நீங்க செய்யற நல்ல காரியத்தை நாளைக்கு எல்லாரும் மறந்து போயிடுவாங்க, ஆனாலும் எப்பொழுதும் நல்லதையே செய்யுங்கன்னாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்தவங்க நம்மள புகழணும், நம்மள நல்லவங்கன்னு நினைக்கணும், நம்ம கிட்ட நன்றியோட இருக்கணுங்கிறதுக்காக நாம ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நாம நன்மை செய்யறதுல சோர்ந்து போகவே கூடாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது செஞ்ச ஊழியத்தை பைபிள்ல ஒரே வாக்கியத்துல மிக அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறதுனா என்ன? இயேசு போதிச்சாரு, சுகப்படுத்தினாரு, போஷிச்சாரு, ஆறுதல் அளித்தாரு. மற்றவங்களுடைய தேவைகளை சந்திப்பதுதான் நன்மை செய்யறது. நன்மை செய்யறதுனா உடனே பெருசு பெருசா நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு ஆறுதலான வார்த்தை, சில மணி நேரம் துணையா இருப்பது, இப்படி சின்ன சின்ன காரியங்கள் கூட நன்மை செய்யறது தான். இப்படி நாம நன்மை செய்யும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் இந்த சந்தோஷம் புரியும். ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம், இன்னைக்கு நான் யாருக்கு என்ன நன்மை செஞ்சேன்? இப்படி கேட்கறது மூலம் நம்மை நாமே நல்வழிப்படுத்திக்கலாம். நன்மை செய்யறதுனால கிடைக்கும் அளவில்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம்.